Sun Pictures Kalanidhi Maran Valangum Annathain Premiers from November 3rd in USA and other countries from November 4th overseas distribution by Cube. Jior the complete skincare, Jior franchise, நீங்க எடுக்கலாம், நீங்க invest பண்ண amount, உங்களுக்கு returns வரலனா full amount return in 1 year. வள்ளி பார்த்தீங்கன்னா வந்து அம்மா இருக்கும் பொழுதே நீங்க வந்து பெரியமாவோட வளப்புல தான் இருந்தீங்க இல்லையா? அம்மா இருந்தாங்க. அம்மாவுக்கு வந்து அக்கா வந்துட்டு வீட்டோடய இருந்துட்டாங்க. எங்கள் பெரியம்மா வந்துட்டு எங்கள் அம்மா வீட்லேயே இருந்துட்டாங்க. அவங்க பக்கத்து ஒரு நாள் அவங்க விட்டுட்டு எங்கள் அம்மா கொல்லை கலைக்கு போயிடுவாங்க. எங்கள் அம்மா வளப்பு தான் இருந்தேன். எங்கள் பெரியம்மா வளப்பு தான் நான் வளர்ந்தேன். எங்கள் பெரியம்மா இப்போ இறந்துட்டாங்க. எங்கள் பெரியம்மா இறந்துட்டாங்க. அவங்க ஒரு இழப்பு தான் என்னால் தாங்க முடியாது. அப்புறம் வேறு எதுவுமே நான் கஷ்டமாக நினைக்கல. நான் பெரியம்மா குழந்தைலன்னு சொல்லிட்டு எங்களை வளர்த்துச்சு. எங்களை மட்டும் இல்லை, எங்கள் சின்னம்மா வீட்டு பிள்ளைங்க எல்லாமே நான் அம்மா அம்மா தான் கூப்பிடுவேன். எங்கள் அம்மாயை முத கொண்டு எல்லாத்தையும் அம்மா அம்மா தான் கூப்பிடுவேன். என்ன பண்ணால் அவங்க இல்லை, பால் இல்லை. அவங்கள வந்து தான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் என் வாழ்க்கையில். ஆனால் யாருமே மிஸ் பண்ண மாட்டேன். அப்படி எங்கள் அம்மா இருக்காங்க. இப்போ எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எங்கள் அம்மா எனக்குலாம் நாங்கள் லவ் மேரேஜ் தான் அவன் கட்டிக்கிட்டான். ஆனாலுமே நான் வந்துட்டு என்ன பண்ணேன்னா லவ் பேசி தான் கட்டிக்கிட்டான். அவன் வீட்டில் சொல்லி தான் கட்டிக்கிட்டான். நான் அந்த பையனை தான் கட்டிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அடி வாங்கிடுறேன் எங்கள் அம்மாட்ட. எங்கள் அம்மா எல்லாமே உள்ளூர் தான். எங்கள் அம்மா 5 பேருமே உள்ளூர் தான். ஆனால் அவன் வந்துட்டு உள்ளூர் வேண்டாம், நாங்கள் தான் உள்ளூரில் கட்டிக்கிட்டு சீப்பிட்றான். நீ கொஞ்சம் வெளியில் போனால் நீ போக்குவரத்துக்கு சௌகரியமாக இருக்குன்னு சொன்னாங்க. நான் ரவி எனக்கு பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணாம், எனக்கு இந்த பையன் தான் எனக்கு பிடிச்சிருக்கு நான் கட்டிக்கிறேன் அப்படின்ட்டு. அவங்க நீ வயசுக்குள்ளாரில் இப்படி பண்ணி விட்டு எனக்கு பின்னாடி நீ வருத்தப்படுன்னு சொன்னாங்க. ஆனால் துளிய அளவு கூட என்னை ரவி வந்துட்டு கஷ்டப்படுத்துகிறேன். நான் வச்சு அடிப்பேன் ரவியை. என்ன ரவியை நின்று அடிக்காது. எங்கள் அம்மா பார்த்துருந்தா கூட எனக்கு இப்படி மாப்பிள்ளை கிடச்சிக்க மாட்டேன். எப்போவுமே எந்த பெண்களாக இருக்கட்டும் கல்யாணத்துக்கு பிறகு அந்த ஹஸ்பண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சப்போர்ட்டு தான் நம்ம இந்த அளவுக்கு வர முடியும்னு. இன்னைக்கு வந்து வள்ளி ஃபஸ்ட் அந்த ரீல்ஸ் எல்லாம் போடும்போது என்னைக்குனா நீங்கள் சொல்லியிருக்கீங்களா, ஏ என்ன பிள்ளை இந்த மாதிரி நீ டான்ஸ் பண்ணுற, யாராவது எதாவது சொல்லுவாங்க, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க எதாவது சொல்ல போகிறாங்க வேண்டாம் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்களா? இல்லை, அவங்க நான் வரல தான் சொன்னேன். டிக்டாக்ல வந்து அவங்களால தான் இப்போ இந்த அளவுக்கு நாங்கள் ரீச் ஆனது. அது வந்துட்டு என்னால் நான் சொல்ல மாட்டேன். இந்த அளவுக்கு நாங்கள் வருவோம்னு நினச்சி பார்க்கல. அது வள்ளி தான் எனக்கு. நான் வந்துட்டு உள்ளார வர மாட்டே தான் சொன்னேன். ஏன்னா எங்கள் அம்மா அப்பெல்லாம் ஸ்ட்ரிக்ட்டு. எங்கள் அம்மா இன்ன வரைக்கும் எங்கள் அம்மாவுக்கு நான் பயப்படுவேன். எல்லாமே எங்கள் ஊருக்கே தெரியும். அன்ன வரைக்கும் அம்மாவுக்கு நான் எதிர்த்து பேச மாட்டேன், எதுவும் பேச மாட்டேன். எங்கள் அம்மா எவ்வளோ சத்தம் போட்டாலும் நான் போயிடுவேன். ஆனால் ரவி வந்துட்டு முன்னெல்லாம் பிடிக்காம தான் இருந்துச்சு எங்கள் அம்மா. இப்போ பரவாயில்ல. முன்னெல்லாம் டிக்டாக் ஏன் பண்ணுறேன்னு கேட்டாங்க. எங்கள் ஊரில் யாரும் இன்ன வரைக்கும் கேட்டதில்லை. அதுக்கப்புறம் இன்டர்வியூ எடுக்க வந்தவங்க அதுக்கப்புறம் சரி நீ பண்ணு உனக்கு பிடிச்சிருந்தா பண்ணு விட்டுட்டாங்க. ஆனால் ரவியை வந்துட்டு என்னை வந்து போட்டிங் தான் உங்கள் பர்த்டே. ஆமாம், அன்னைக்கு தான் வந்து இவங்களை நம்ம கம்பல் பண்ணி அப்போ தான் சொன்னேன் ஒரு டிக்டாக்ல வீடியோ பண்ணுவோம் உன் பர்த்டே வருது அப்படின்னு. ஆனால் சொன்னாங்க இல்லை நான் வரல அப்படின்னு. நான் கம்பல் பண்ணுவாங்க இவங்க சைடில் வந்து எது வரைக்கும் இன்ன வரைக்கும் என்ன ஏன்னு என்னோட கேட்கல. எங்கள் மாமா இருக்கட்டும், இவங்க அண்ணன் தம்பியாக இருக்கட்டும், யாருமே இன்ன வரைக்கும் எது என்ன வரைக்கும் கேட்கவே இல்லை. எங்கள் வீட்டில் வந்து ஏன் இப்படி பண்ணுறா எதுவும் சொல்கிறாங்கன்னு சொன்னாங்க. கிராமம் தானே எல்லாம் கேட்பாங்க. ஏன் ஏன்னா கல்யாணம் ஒரு குழந்தைய பார்த்துட்டு இந்த மாதிரி ஆதி தலைத்தவங்க பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் இல்லைம்மா ரவி பண்ண சொல்லிச்சு நான் பண்ணுறேன், அது பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு. ஃபஸ்ட்டில் கொஞ்சம் பேட் எடுக்க மாட்டேன்ச்சு. ஆனால் கருப்பு பற்றியெல்லாம் எனக்கு வரல. எனக்கு கடவுள் கொடுத்தது கருப்பு. கருப்பு பற்றி கூட எனக்கு வரல. அந்த பல்ல பற்றி தான் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணாங்க. ஆனால் அது கூட எனக்கு கவலையே தெரியல. இன்ன வரைக்கும் நான் கவலைப்பட்டதே இல்லை. ஃபீல் பண்ணேன், ஃபீல் பண்ணிட்டு அடுத்த நிமிஷம் தூக்கிப்பட்டு அப்புறம் வீடியோ பண்ண ஆரம்பிச்சிடும். அண்ட் அதாவது இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா வந்து விக்னேஷ் சிவன் சார் கூட வந்து உங்களோட ரீல்ஸு 2-2 சாங்க்கு வந்து அப்படியே இன்ஸ்டாகிராமில் வந்து அவ்வளோ அழகாக ஒரு பதிவு போட்டிருந்தாரு. இந்த மாதிரிலாம் வந்து பெரிய பெரிய ஆட்கள் போடும்பொழுது என்ன தோணுச்சு உங்களுக்கு ஃபஸ்ட்டு? நான் நம்பவே இல்லை ஃபஸ்ட்டு. கோயில் அந்த சாங் வந்து யதார்த்தமாக தான் காமிச்சாருன்னா. ஆனால் இந்த அளவுக்கு அவர் டேரக்டர் பார்வைக்கு அந்த வீடியோ போகும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. அவரே எடுத்து வைப்பாருன்னு ஸ்டோரியில் எடுத்து வச்சது ரொம்ப சந்தோஷமாக அளவு கடந்த மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கல அந்த அளவுக்கு. ஏன்னா என்னுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் எனக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் அனுப்பிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இது மாதிரி சார் வந்து உங்கள் வீடியோ ஸ்டோரியில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா பார்த்தீங்களா. நான் இப்போ பார்க்கல. அப்போ டியூட்டியில் இருந்தனால என்னால் பார்க்க முடியல. அடுத்து வீட்டுக்கு பிரியாண டைமிலும் பார்த்தேன். ஒரு ஜாலியாக மகிழ்ச்சியாக இருந்துச்சு. என்னங்க 2-2 சாங்கை வந்து வேற அளவுக்கு ஸ்டெப்பு போட்டு இப்படியும் ஒரு ஸ்டெப்பை கிரியேட் பண்ணலாம். டான்ஸ் மாஸ்டர்ஸ்க்கே நீங்கள் வந்து ஒரு இன்ட்டு கொடுக்குற அளவுக்கு ஒரு ஸ்டெப்பை கிரியேட் பண்ணியிருக்கீங்க. எவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க அப்புறமேட்டுக்கு என்ன வேறு வேறு டான்ஸ்லாம் இருக்காங்களா அதுக்குன்னு பார்ப்பாங்க. பிரபுதேவா பார்த்தாரா செத்துருவாரா அவங்க டான்ஸை பார்த்துட்டு அந்த அளவுக்குலாம் கமெண்ட் பண்ணாங்க. அங்கெல்லாம் எதுவுமே கேர் பண்ணிக்கிறது இல்லை. இன்ன வரைக்கும் கேர் பண்ணதில்லை. ஜாலியாக போயிட்டுருக்கோம். அவளுக்கு ரயில் வச்சாப்பு ரெண்டு குழந்தைங்க என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே சப்போர்ட்டுப்பா. ஏன்னா உங்களோட ரீல்ஸ் எல்லாமே பார்த்தேன், ஒரே கலர் ஒரே ட்ரெண்ட், அந்த மேட்சிங் என்ன, யார் இதோட ஐடியா ஃபஸ்ட்டு? இல்லை, நாங்கள் லவ் பண்ணும்போதே அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த ஒரு மேட்சிங் ட்ரெஸ்.
திருவிழா டைமில் அதே மாதிரி தான் போடுவோம். திருவிழா எங்கள் ஒரே ஊர் தானே, அதனால் திருவிழா டைமில் இவங்க என்ன மேட்ச் எடுக்கிறாங்க அதே மாதிரி பேசி வச்சு எடுத்துக்குவோம். எல்லாமே உங்கள் பேச்சை தான் கேட்பாரா இல்லை சில டைம் பேச்சு மீறி? நானும் அவர் பேச்சை கேட்பேன். அதான் எல்லாமே அப்படி தான் சொல்கிறாங்க. என் பேச்சு தான் ரவி கேட்குறாருன்னு. என் பேச்சையும் கேட்பாரு, நான் ரவி பேச்சை நானும் கேட்பேன். இப்போ நீங்கள் வீட்டில் டைம் கிடைக்கும் பொழுது அந்த ரீல்ஸ் இந்த ஒரு விஷயம் பண்ணுவீங்களா? இப்போ வீடியோஸ் எல்லாம் யோசனை பண்ணி நீங்களே பண்ணுவீங்களா இல்லை ரெண்டு பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவீங்களா? நான் வந்துட்டு வீடியோஸ் எடுக்கவே மாட்டேன். நான் வந்துட்டு பார்ப்பேன், எல்லாம் வந்த வீடியோஸ் எல்லாமே பார்ப்பேன். ஆனால் எல்லாமே ரவி தான் எடுத்து வந்து கொடுக்கும். என்ன இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருவார். நான் வந்துட்டு டான்ஸ் வந்து நான் சொல்லித்தருவேன், இப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு அடிச்சிருவேலண்ணா, இப்படி பண்ணா திட்டு வேலை. நயன்தரா டான்ஸ் மாஸ்டர், நயன்தரா டான்ஸ் மாஸ்டர் தான். நான் தெரிஞ்சதா அந்த ஸ்டெப்பை ஒரு நாலு ஸ்டெப்பை பார்ப்பேன், பார்த்தோன்னா உடனே நான் போட்டுருவேன். ஆனால் இது கொஞ்சம் இது லேட்டாகும், அந்த உடம்பு தூக்கி இப்படி போடுறதுக்கு ஒரு மாதிரி இது லேட்டாகும். உடனே இப்போ உடனே வச்சு தான் எனக்கு கமெண்ட் வருது, ஆனால் நீ நல்லா செய்ய ஏன் இப்படி பண்ணுற. உண்மையாகவே அடிச்சிருவீங்களா? ஆ, உண்மையாகவே அடிச்சிருவேன், அடிச்சிருவேன். பள்ளியும் ரவி அவங்களுக்கு பின்னாடி எத்தனையோ கதைகள் இருக்குது, நிறைய விஷயம் தாண்டி தான் வந்து இன்னைக்கு இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க இல்லையா? ஸோ சொல்லுங்கள், எங்கே ஆரம்பிச்சது இந்த ஒரு விஷயம் அண்ட் உங்களோட இரும்பு பிஸ்னஸ் பற்றிலாம் சொல்லுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎம் மோட்டர் மெக்கானிக் பண்ணேன். அந்த மோட்டர் மெக்கானிக் 2 இயர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் கிடைக்கல. 1 இயர் சும்மா தான் இருந்தேன் வீட்டில். அப்புறம் வந்து பாலாஜிங்கிறவர் ஒருத்தர் வந்து பைக்கில் வந்தார். அப்போ நான் ஃபைலை வச்சுட்டு அவரும் எதிர்த்தியாக என்ன தம்பி வேலை தேடிட்டுருக்கேன்னு கேட்டார். ஃபைலை வாங்கி பார்த்தாரு. உங்களுக்கு இந்த ஐடிஎம் மோட்டர் மெக்கானிக்கு அங்கே சித்தார்த் வயசுலேயே ஜாப் இருக்குது தம்பி, நாங்கள் தான் மேனேஜராக ஒர்க் பண்ணுறேன். 1 இயராக வேலை தேடி கிடைக்காதப்போ ஒரு அவர் மூலம் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அது சந்தோஷம். இந்த பாலாஜிங்கிறவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அங்கே போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் வந்து ரொம்ப 8 மணி நேரம் 200 ரூபாய் சம்பளானா ரொம்ப கஷ்டமான வேலை. இந்த பைப்லாம் வந்து வெல்டிங் அடித்து அப்படியே சூடாக வரும், அதுக்கு கை க்ளோஸ் கொடுத்துருப்பாங்க. அதையும் மீறி அது வந்து தாங்காது, கை க்ளோஸு மெலு காட்டன் தான் அது தாங்காது. அந்த பைப்பெல்லாம் தூக்கி தூக்கி எங்களுக்கு போடணும், நம்ம கையிலே தான் தூக்கி போடணும். அது லென்த்தாக இருக்கும், ஒரு 100 அடி பைப்பு கூட வரும். மிஷின் வெல்டிங் அடித்து அது வாட்டில் வெளியே தள்ளும், அதை நான் வந்து வெளியே எடுக்கணும். கையில் எடுத்து அதை கிரேனில் போட்டு நாங்கள் ஏற்றிட்டு போயிட்டு அப்புறம் வந்து அந்த பைப்பெல்லாம் பெண்டு பண்ணுவாங்க. இந்த பாய்லர் மாதிரி உற்பத்தி பண்ணுறதுக்கு அந்த பைப்பெல்லாம் பெண்டு பண்ணணும், அதையும் நாங்கள் தான் பண்ணுவாங்க. போய் மிஷினில் அது பெண்டு போடும், அதை இழுக்கணும், ஸ்டிக்கு கொடுப்பாங்க. மிஷின் ஓடுற ஓட்டத்துக்கு நாங்கள் ஓடணும், ஒரு 5 பேர் மாடு செக்கு ஓட்டுற மாதிரி ஓட்டணும். அது ரொம்ப அது வந்து எனக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத தருணம் அந்த தருணம். ஸோ வள்ளிக்கு வந்து நிறைய விஷயம் வந்து என்னென்னா, சென்னைக்கு ரொம்ப புதுசு நீங்கள் இல்லையா, என்கிட்ட வர வழியில் ஒன்று சொன்னாங்க, சிஸ்டர் என்ன இதுதான் அப்படியா அதுதான் அப்படியா வழியெல்லாம் நிறைய விஷயம் கேட்டாங்க. என்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் கேட்டிருக்காங்க, என்ன இந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறீங்களான்னு. உன்னை கேட்டிங்க ஞாபகம் இருக்கா? அந்த இடத்துக்கு போகலாமா? போகலாம் சிஸ்டர். ஏன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். நாங்கள் ரெண்டு பேரும் என்ன என் கிராமத்துலேயே பிறந்தேன், ஃபுல்லு விவசாயம் தான். நிறைய விஷயம் சென்னையிலயும் அவங்க பார்க்க போறாங்க, என்ஜாய் பண்ண போறீங்க, போலாமா? ரெடி? என்ன போலாமா? போலாம் சிஸ்டர். சரி, என்ன வாங்கி தரீங்க எனக்கு ரெண்டு பேரும்? கடையில போய் என்ன இருக்கோ அதை வாங்கி தரேன் சிஸ்டர். பிரியாணி வாங்கி தரோம் போங்க. இப்ப பாருங்க எவ்வளவு ஃபாஸ்டா வண்டி நவுறுது, மட்டும் பாருங்க இப்ப போறோம். எஸ், கிளம்பலாம். எத்தனை வருஷம் லவ் பண்ணீங்க? 3 இயர்ஸ். 3 வருஷமா லவ் பண்ணா? 3 இயர்ஸ். ஓகே, சோ யார் ஃபர்ஸ்ட் ப்ரோபோஸ் பண்ணா? ரவிதான். அடிக்கிறது பேக்க பிடிச்சி இழுத்துறது அந்த மாதிரி சேட்டைகள்லாம் செய்வாங்க. ஓகே, அது வந்து அப்படியே ஒரு இம்ப்ரெஸ்ஸா மாறிடுச்சு, அவங்க மேல அப்படியே ஒரு லவ்வா மாறிடுச்சு. சூப்பர் உமனா இருக்கீங்க. எத்தனை பசங்க இருக்கு? எனக்கு 2 பசங்க சிஸ்டர். ஆனா என்ன நினைப்பாங்க வந்துட்டு வள்ளி இந்த வள்ளி ரவி வீடியோ கண்டு வந்துட்டு விவசாயம் பண்ற மாதிரி நடிக்கிறாங்க கூட நினைச்சிருக்கலாம். ஆனா அது வந்து என்ன வாங்க, விருதாச்சலம் வந்துட்டு வேற வள்ளி, கிராமத்துக்கு போனா வேற வள்ளி ஆயிடுவேன். டோட்டலா சேஞ்ச் ஆயிரும் எனக்கு வந்துட்டு. ஆமாம், இல்லை அதையும் சொல்லியிருக்காங்க, நீங்கள் வீடியோ காண்டி லைக் காண்டி அப்புறம் விவசாயம் மாதிரி நடிக்கிறீங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் நாங்கள் உண்மையிலுமே நடிக்கல, உண்மையுமே எங்களுக்கும் இடம் இருக்குது, விவசாயம் பண்ணியிருக்கோம். அதனுடைய விவசாயோட இதெல்லாம் எங்களுக்கு புரியும் கண்டிப்பாக. இந்த ரீல்ஸ்க்கு அப்புறம் வந்து நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்ததாகவும், முக்கியமாக ஒரு பெரிய சேனல் விஜய் டிவி, அதுலேயே வந்து உங்களுக்கு கால் எல்லாம் வந்தது. பட் இன்னைக்கு பிரதரோட வேலை, அதாவது ரயில்வே அப்படின்னும் பொழுது அதுவா இதுவான்னு பார்க்கும்போது அந்த வேலையை விட்டு சில விஷயம் அவரால் டிசைட் பண்ண முடியல அப்படின்ற ஒரு விஷயம் நடந்தது. ஸோ அதை பற்றி சொல்லுங்களேன், நிறைய பேருக்கு தெரியாது. வாய்ப்புகள் வந்து நாங்கள் இந்த அளவுக்கு ரீச்சாக இருக்கனாலும் சரி, அவங்க வந்து சொன்னாங்க டிக்டாக்ல வந்து யாருமே நாங்கள் எடுக்கிறதில்ல, பட் ஆனால் எங்கள் மேனேஜ்மெண்ட்டில் உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு
அதனால் உங்களை வந்து அந்த கலக்குப்போசி அந்த விஜய் டிவி கலக்குப்போசோவுக்கு எங்களை வந்து கொடுத்து கால் பண்ணி கேட்டாங்க. கண்டிப்பாக உங்களை நாங்கள் எடுத்துக்கிறோம், நீங்கள் வாங்க, ஆடியன்ஸ் வாங்க, ஃபஸ்ட்டு உங்கள் காமெடியை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நானும் வரேன்னு சொல்லியிருந்தேன், ஆனால் அங்கே எங்கள் ஆஃபீஸில் பர்மிஷன் தர மாட்டாங்க. ஆனால் அதுக்கு அது ஒரு கஷ்டம். சில யூடியூப்லாம் வந்து ஷார்ட் ஃபிலிமுக்கு கூப்பிட்டாங்க, இதுவும் ஒர்க் ப்ராப்ளம்னால போக முடியல. என்னால் இந்த மாதிரி நிறைய ஒரு சினிமா வாய்ப்பு வரப்போ நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இன்னொரு ஒரு சேனல்லையும் வந்து விஜய் சேதுபதி சாரோட ஒரு விஷயமும் கேள்விப்பட்ட, அதுவும் உண்மையா? ஆமாம், சன் டிவியில் வந்து அந்த குக்கிங் ஷோ ஸ்டார்ட் பண்ணாங்க விஜய் சேதுபதி வச்சு. அந்த ஷோவுக்கும் வந்து ஃபஸ்ட்டு கால் பண்ணி கூப்பிட்டாங்க, ஆனால் கப்புள்ஸாக தான் வரும்னு சொன்னாங்க, சிங்கிளாக வேணான்ட்டாங்க. உங்களை அடிச்சாங்களா? வந்து தான் ஆ பயங்கரமாக அடிச்சாங்க. இது சொல்லாமே இது முடிஞ்ச பிறகு சொன்னாரு, சன் டிவில கூப்பிட்டுருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க யூடியூப் பசங்க. ஆமாம், நான் கொஞ்சம் டிலே பண்ணிட்டேன், டிலே பண்ணிட்டேன் சொல்ல, டிலே பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொன்னேன் இந்த மாதிரி சன் டிவியில் கூப்பிட்டாங்க குக்கிங் ஷோவுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு. இவங்க வந்து அப்புறம் என்னை அடிச்சிட்டாங்க, ஏன் அதை முன்னாடி சொல்லியிருந்தேன் நான் பேர் பண்ணலாம் போயிருப்பாங்க. ஆனால் அவங்க தான் சிங்கிளாக வேணாம் ஜோடியாக வேணும்னு சொன்னாங்க, கப்புள்ஸாக வந்தால் வாங்கன்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு அவங்க ஆடியன்ஸ் பார்ப்பேன்னு சொன்னாங்க, சில இதெல்லாம் மேக்கப்லாம் பண்ணி பார்ப்பாங்களாம். இங்கே வரேன்னு சொன்னாங்க, விருத்தாச்சலத்துக்கே வந்து இந்த வள்ளிக்கு எனக்கு மேக்கப் போட்டு சூட் ஆகுதான்னு பார்த்துட்டு அதில் செலெக்ஷன் பண்ணுவாங்களாம். ஓ ஓகே, அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு எங்கள் ஊட்டியில் ஏதோ சொன்னாங்க ஒரு ஷோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஊட்டியில் அங்கே தான் ஃபஸ்ட்டு ஷோ ஸ்டார்ட் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தாங்க. ஊட்டிக்கு வரணும்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம ஒர்க் இருக்கனால போக முடியல அந்த ஷோவுக்கும், ரொம்ப மிஸ் பண்ணுறானா அந்த மாதிரி ஷோவெல்லாம். பார்த்தீங்களே பயங்கரமான ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கு, ஏதாவது ரியாக்ஷன் கொடுக்குறீங்களா? போடுங்க நான் எடுத்தது மேக்ஸாக சுடி எடுப்பேன். நீங்கள் சொல்கிறேன் சல்வார் ஃப்ராக் மாதிரி எடுங்களேன், இது வரைக்கும் அவங்க அந்த மாதிரி போட்டுது இல்லைன்றாங்க. லேடிஸ்க்கு எப்பவுமே ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே எடுக்கிறத விட்டு வள்ளி கண்ணு அங்கே போகுது, அவங்க என்ன எடுக்கிறாங்கன்னு. இது பேசிக்லி திஸ் இஸ் விமன் சைக்காலஜிங்க. இப்போ அவங்க எடுக்கிற கலர் தான் இப்போ இவங்களுக்கு பிடிக்கும். நான் வேறு கத்தி சொல்கிறேன், அங்கேருந்து பார்த்துட்ருக்காங்க. ஆ டீசெண்டாக நடந்துக்கலாம் நம்ம. இது ஒன் சைடு தான் வருமாயா? ஒன் சைடு தான் போடணுமா? ஆமாம், ஸ்டைலாக அதை பாருங்கள், இப்படி ஸ்டைலாக போட்டுக்கணும். ஸ்டைலாக போட்டுன்னு இப்படி வச்சுன்னு கையை மடித்து போட்டுக்கலாம். என்ன தேடி தேடி அலைஞ்சு எடு, இவ்வளோ சீக்கிரம் அடிச்சுன்னா கழுவி கழுவி ஊற்றுவாங்க. நாங்கள் பார்த்துட்டோம், இப்போ இதெல்லாம் கேமராவில் பதிவாயிடுச்சு வள்ளி, கட் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது மேட்சிங்காக தான் இவங்க ரெண்டு பேரும் போடுவாங்க. நான் மேட்சிங்காக எடுத்து கொடுக்கணும்னு எடுத்து கொடுத்துட்டேன். ஹாப்பியா? சந்தோஷமா. ஆ உங்களுக்கு ஹாப்பியா ப்ரோ? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சூப்பர். ஓகே, ஸோ ஃபைனலி அவங்க கேட்ட ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம், பீச்சுக்கு வந்திருக்கோம். ஓகே, ஸோ அந்த ஜோடி வந்து ரெடி ஆகிட்டாங்க. என்னென்னா கொஞ்சம் நாகரிகெல்லாம் எனக்கும் தெரியுங்க, இப்போ பீச் அவங்க அப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ண ஜோடி அனுபவம் நான் கூட போகிறேன்னா அது ரொம்ப கேவலமாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக அவங்க என்ஜாய் பண்ண போகிறாங்க. ஸோ வள்ளி அண்ட் பிரதர், நீங்கள் ரெண்டு பேரும் ஜாலியாக போகிறீங்க பீச்சுக்கு. ஓகே ஓகே. கடல் அலை வந்து ஓயாமையும் அடிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி நீ என் வாழ்க்கையில் ஓயாமல் இருப்பியா?
ஓயாம இப்ப நீ ஓயற வரைக்கும் நான் ஓயாம இருப்பேன் சரி எந்த அளவுக்கு இப்ப நீ வந்து லவ் பண்ற லவ் இருக்கிற இடத்துல இருக்கேன் சண்டை வர இடத்துல வரேன் ஓ லவ் இருக்கிற இடத்துல லவ் பாசம் கொடுப்ப சண்டை வரதுல கோவம் கொடுப்பியா ஆ சரி அடி விழுவான் ஆங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும் சென்னையில வந்து உங்களுக்கு என்ன பிடிக்கும் ஃபேமஸான சென்னையில ஃபேமஸான பிரியாணி கடை பிடிக்கும் ஒரு வழியா சென்னை கடத்தி கொண்டு வந்து எக்மோர் ஸ்டேஷன்ல இருந்து கடத்தி காலையில இருந்து நாம சுத்திட்டு இருக்கோம் சோ உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த நாள் முழுதும் ஜாலியா இருந்தா சார் ஃபர்ஸ்ட் வள்ளி வள்ளி சொல்லுங்க சூப்பரா இருந்துச்சு சார் இங்க மாத்த பார்த்தாலே தெரியும் எவ்வளவு கருப்பாய் டயர்டா வேணும் ரொம்ப நேரம் சுத்திட்டு இருந்தனால ஒரு மாதிரி டயர்ட் ஆச்சு சென்னை வந்தது என்ன வரைக்கும் பட் நாங்க வந்து டிக்டாக்ல நல்ல ஒரு ஃபேமஸா இருக்கோம் ஆனா எங்கலாம் வந்து டிக்டாக் கோமாளியால இந்த அளவுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ எடுப்பாங்க நாங்க எதிர்பார்க்கல ரொம்ப நன்றி தெரிஞ்சிட்ட பிகின் முடிச்சிட்டோம் கோபாலன் செஞ்சிருக்கோம் நோ இஷ்யூஸ் பிரதர் थैंक यू என்ன நான் சாப்பாடு வச்சிட்டு அவங்க ரொம்ப நேரம் என்ன சொல்றது வெயிட் பண்ண வைக்கிறது ரொம்ப தப்பு थैंक यू थैंक यू थैंक्स ஸோ நன்றி Sun Pictures Kalanidhi Maran வழங்கும் அண்ணாதேன் பிரீமியர்ஸ் from November 3rd in USA and other countries from November 4th overseas distribution by Cube. Jior the complete skincare, Jior franchise, நீங்க எடுக்கலாம் நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரலனா full amount return in 1 year.